எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூல அதிகமாக சேலரி வாங்குறவர் நினச்சிட்டு இருக்கீங்க, சரி நினச்சிக்கோங்க, அவரை விட அதிகமாக சேலரி வாங்குறவங்க இருக்கிறாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸுக்கு வருஷ சேலரி பார்த்தீங்கன்னா 41 crore, இந்திய மதிப்பில் 5 million அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆங்கில டாலர் படி. தமிழில் பார்த்தீங்கன்னா 41 crore. 41 crore அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் டபிள்யூபிள்யூல இப்போ அதிகமாக சேலரி வாங்குறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி வாங்குறாங்க. அதில் குறிப்பாக ப்ராக் லெஸ்னர் வருஷத்தில் 4-5 மேட்ச் தான் விளையாடுறாரு, ஆனாலும் அவர் $5 million வாங்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் வாங்குற அதே 41 crore வாங்குறாரு. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் சண்டை போடலை, கான்ட்ராக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 crore வாங்கியிருக்கிறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் சண்டை போடணும், ஸ்மாக்டவுனுக்கு ப்ரொமோ பேச வரணும், மற்றும் டபிள்யூ எங்கெல்லாம் கூப்பிட்டானோ வரணும், டிஷர்ட்டுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், அதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், எல்லாமே பண்ணுவாங்க. அவருக்கு 41 crore. இங்கே வெறும் 1 hour, ஜஸ்ட் 1 hour கூட கிடையாது, ஒரு 10 minutes ப்ரொமோ. அந்த 10 minutes கிட்டத்தட்ட 10 crore வாங்கியிருக்காரு. அப்படின்னா அது யார் கேட்டிங்கன்னா தி அண்டர்டேக்கர். சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் நடத்துனாங்கல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொனால்டோலாம் இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை கூப்பிட்டு, ஏன்னா சவுதி அரேபியா ஆர்டன்ஸுக்கு அண்டர்டேக்கர்னா ரொம்ப பிடிக்கும், அண்டர்டேக்கர் கையால் தான் அந்த கப்பு கொடுக்கணும், அதாவது அந்த கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அண்டர்டேக்கர் கையால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கரை கூட்டிகிட்டு வந்து அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை திறந்து காட்டுற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கு அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் வந்து ஒன்றும் பண்ணிட்டு போகல, 10 crore வாங்கியிருக்கிறாரு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 10 crore அப்படிங்கிறது சுசூபி, ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சவுதி அரேபியா ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட 16,000-18,000 அந்த அளவுக்கு தான் ஆடியன்ஸ் வச்சு ஷோ நடத்துகிறாங்க. ஆனால் ரசல்மினியா பார்த்தீங்கன்னா 50,000, 100,000, 100,000 மேலே, போன வருஷம்லாம் Day 1, Day 2 ரெண்டு கணக்கு கேல்குலேட் பண்ணும்போது 180,000 பேர் வந்தாங்கல்ல, இங்கே வெறும் 14,000 ஆடியன்ஸ். ஆனால் இதில் வெறும் 100 crore அவ்வளோதான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க எங்கே, ரசல்மினியாவில். ஆனால் வெறும் சவுதி அரேபியாவில் 10,000 ஆடியன்ஸை வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா 150 crore சம்பாதிக்கிறாங்க. இப்படி சவுதி அரேபியாவில் கொஞ்சம் ஆடியன்ஸை வச்சு நிறைய சம்பாதிக்கிற டபிள்யூபிள்யூக்கு இந்த மாதிரி அண்டர்டேக்கருக்கு அமௌண்ட் கொடுக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. ஆனால் இதுக்கு டபிள்யூபிள்யூக்கும் அண்டர்டேக்கருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த ஃபுட்பால் நிறுவனம் வந்து சவுதி அரேபியாவில் ஷோ நடத்துறதுனால ஃபேன்ஸை குதூகலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்டர்டேக்கர் கையால் அந்த கப்பு காட்டுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம், ரொனால்டோக்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் அவ்வளோதான் சம்பளம், கஷ்டப்பட்டு விளையாடுறவருக்கு 10 crore. இங்கே வேடிக்கை பார்க்குற சும்மா வந்து கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு 10 crore. அதில் ரொனால்டோ ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு, அப்போவே நினச்சேன் ஏண்டாரே நான் வந்து கஷ்டப்பட்டு நோவப்பட்டு நொங்கப்பட்டு கஷ்டப்பட்டு சின்னானப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், நீ சும்மா கப்பை திறந்து காட்டி வாங்கிட்டல்ல, ஆனால் அண்டர்டேக்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சும்மாவா சொல்கிறாங்க அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் தான்.